ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்புடுப்பம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா. நம்ம வீட்லேயே எப்படி சிம்பிளாக பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். அண்ட் நான் இப்போ வந்து புரட்டாசி மாதம்ன்றதால நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட முடியாமல் நான்வெஜ் டேஸ்ட்டில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பன்னீர், அப்புறம் மஷ்ரூம் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கோம், மீல் மேக்கர் அந்த மாதிரி. ஸோ இந்த வகையில் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்கிற கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ தட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் பன்னீர் பிரியாணி பண்ணியிருந்தேன். ஸோ பிரியாணிக்கு வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாமே பன்னீர் பட்டர் மசாலாவில் போட்டுடலாம்னு சொல்லிவிட்டு ஒரு பேக்கெட் பன்னீர் வாங்கிட்டு நான் வந்து அதை டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நான் ஃபஸ்ட்டு பட்டர் எடுத்துக்கிறேன். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஃப்ளேவர் தான் வரும். பட் பட்டர் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பட்டரை வந்து நம்ம கீயாக உருக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ நான் வந்துட்டு பட்டர் எடுத்துக்கிறேன். அண்டு பட்டர் நல்லா உருக்கிக்கலாம். நல்லா உருக்குனதுக்கப்புறம் நம்ம அது கூட பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அண்ட் பன்னீர் வந்து அடி கீழே பிடிக்காமல் இருக்கும். நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுகிட்டே இருங்க. அந்த கீயில் ஃப்ரை பண்ணும்போது, அந்த பட்டர் அண்ட் கீயில் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏற்கனவே பன்னீரே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் வந்து நம்ம கீயில் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் சைடு நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக எடுத்துடலாம். பன்னீரை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். பாருங்கள் எந்தளவுக்கு குக் ஆகிருக்குன்னு. இந்த அளவுக்கு குக் ஆச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் வெளியெல்லாம், அண்ட் சாஃப்டாகவும் கிடைக்கும். அந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ எடுத்தாச்சு. அண்ட் இப்போ இந்த கீ மட்டும் அப்படியே இருக்கு இல்லையா, இந்த கீலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ ஏலக்காய் ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம். சோம்பு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, பூண்டு, இஞ்சி, அண்ட் அது கூடயே கொஞ்சமாக ஒரு கையளவு முந்திரி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணும்போது, முந்திரி ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு ரிச் க்ரீமி டேஸ்ட் கிடைக்கும், க்ரீமி ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ வந்துட்டு நம்ம முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடயே வெங்காயம் பார்த்திங்கன்னா, மூணு வெங்காயம் நான் வந்து ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அது கூடயே நாலு தக்காளி, அதையும் நான் ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அண்ட் இது கூட தேவையான அளவு சால்ட்டும் போட்டு வதக்கும்போது சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். அதுக்காக தேவையான அளவு சால்ட்டும் போட்டு வதக்கிக்கலாம். அண்ட் பச்சை மிளகாய் நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ காரத்துக்கு நம்ம கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாயோட ஃப்ளேவரும் இது கூட ஆட் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள் சூப்பராக வதங்கிருச்சு. அண்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவு காரம்லாம் சேர்த்துக்க போகிறோம். கரம் மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணாவே போதும். ஏற்கனவே நம்ம சோம்பு, அதுக்கப்புறமா பட்டை இதெல்லாமே ஆட் பண்ணுறதால நமக்கு வந்துட்டு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இருந்தாலும் கரம் மசாலா ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா அண்ட் 1.5 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டால் போதும். ஸோ இப்போ வந்து இதை நல்லா நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் இப்போது ஃபைனாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த பேஸ்ட்டை நம்ம இப்போது ஈஸியாக பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிடலாம். ஸோ அதே பேனை நான் எடுத்துருக்கேன். அந்த பேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் அதில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கீ இல்லைனா பட்டர் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கீ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவையான அளவு கீ ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். கீ நான் ஆல்ரெடி நீங்கள் பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கீங்க இல்லையா பன்னீர், அதனால் நீங்கள் வேணும்னா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பன்னீரும் பட்டரில் தான் நம்ம ஃப்ரை பண்ணோம். ஆனால் அதுக்கு தேவையான மசாலாஸ், தக்காளி, வெங்காயம் எல்லாமே நம்ம கீயில் தான் ஃப்ரை பண்ணோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆயில் போட்டுக்கலாம். அண்ட் இதில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணதால் இதில் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணாவே போதும். அந்த ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம் சோம்பு. அண்ட் அந்த இலை, பிரிஞ்சி இலை இருக்கோலையோ அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம அது வதங்கினதுக்கப்புறமா ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டையும் நம்ம இது கூட ஊற்றிடலாம். பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டு, ஃபைன் பேஸ்ட் ஆகிற அளவுக்கு இருக்கணும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி இதில் ஊற்றிட போகிறேன். ஸோ வெரி சிம்பிளுங்க. இப்போ வந்து நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ஈஸியாக
குயிக்காக முடிய போகுது. எஸ் நம்ம இப்போ தண்ணி ஊற்றி விட்டாச்சுலையே அது நல்லா அப்படியே சிம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கலாம். அண்ட் இதை நல்லா குக்காகணும். குக்காச்சுன்னா உங்களுக்கு அந்த தண்ணியாக இருக்கு இல்லையா, அந்த தண்ணியெலாம் வற்றி நல்லா திக்காக அந்த மாதிரி பேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜில் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணால் போதும். முன்னாடி ஆட் பண்ணிவிட்டால் கொஞ்சம் ரஃபாக இருக்கும், அதுக்காக நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக அப்படி வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம லைட்டாக, ரொம்ப வேண்டாம், லைட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட், நீங்கள் ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி பட்டரை வந்து மேலே போட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக அப்படியே மெல்ட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகிட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், ரிச்சான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. அண்ட் இதை வந்துட்டு நம்ம வீட்டில் பூரி, சப்பாத்தி, அப்புறம் நான், இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து நான் ரெசிபி ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு, கார்லிக் நான். ஸோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலா கூட பன்னீர் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். அதுவும் சீரக சம்பாவில் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. அண்ட் அதோட ரெசிபி வீடியோவும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்டர் தென் பாபாய் ஃப்ரம் அமிர்தா.